செய்திகளை வழங்க இருக்கிறார் செய்தியாளர் சிவரஞ்சனி. நன்றி ஸ்ரீராம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இறுதிக்கட்ட ஆலோசனை குறித்து செய்தியாளர் அபிலேஷ். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று நடைபெற்ற ஏஆர் ரஹ்மானின் இசை கச்சேரியில் ஏற்பட்ட குளறுபடியால் ரசிகர்கள் விரக்தி அடைந்துள்ளது குறித்து செய்தியாளர் வினோத். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவது குறித்து செய்தியாளர் ரகுவரன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பதவி விலக கோரி பாஜக சார்பில் நடைபெறும் முற்றுகை போராட்டம் குறித்து திருச்சியிலிருந்து செய்தியாளர் விஜயகோபால். இமானுவேல் சேகரனின் 66வது நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் வீரகுமார் ஆகியோர் தகவல்களை தரவுள்ளனர். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்த்துவிடலாம். சென்னை பனையூரில் மறக்குமா நெஞ்சம் என்ற பெயரில் ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரி. நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஏற்பட்ட குளறுபடியால் ரசிகர்கள் அவதி. ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியால் ECR OMR சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். நீண்ட தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சிரமமடைந்த இசை ரசிகர்கள் பொதுமக்கள். ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரியில் ஏற்பட்ட குளறுபடிக்கு மன்னிப்பு கேட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனம் ரசிகர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு முழு பொறுப்பு ஏற்பதாகவும் ட்விட்டரில் பதிவு. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. பயனாளிகளின் இறுதிப்பட்டியல் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு. வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி அருகே லாரி மோதி 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சுற்றுலா சென்றவர்களின் வேன் பழுதானதால் கீழே இறங்கி சாலையில் அமர்ந்திருந்த போது நேரிட்ட துயரம். ஊழல் வழக்கில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். பலத்த பாதுகாப்புடன் ராஜமுந்திரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை கொண்டாடிய ஆந்திர சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா. கட்சி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகம். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கைதை கண்டித்து முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்து தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர்களுக்கு வீட்டுக்காவல். பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் வழக்கம் போல் இயக்கம். தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு பரமக்குடியில் சிலையுடன் மணிமண்டபம். இன்று நினைவு நாள் அனுசரிக்கப்படும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர் சேகர்பாபு பதவி விலக கோரி பாஜக இன்று ஆர்ப்பாட்டம். வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெறும் முற்றுகை போராட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது இன்று விசாரணை. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி விசாரிக்கிறார். காலிஸ்தான் விவகாரம் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்திய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்பட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் தேவை என்று மோடி மீண்டும் வலியுறுத்தல். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியில் குறுக்கிட்ட மழை.
நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து இன்று மீண்டும் தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றார் நோவக் ஜோகோவிச். இறுதிப் போட்டியில் மெத்வதேவை நேர் செட்களில் வீழ்த்தினார். சென்னை பனையூரில் நடைபெற்ற ஏஆர் ரஹ்மானின் இசை கச்சேரி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மன்னிப்பு கோரியுள்ளார். போக்குவரத்து நெரிசலுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே காரணம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பனையூரில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் மறக்குமா நெஞ்சம் என்ற தலைப்பில் கடந்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற இருந்த ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி மழையால் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த இசை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இசை நிகழ்ச்சியை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு சென்னை பெருநகர காவல்துறை தரப்பில் முன்பே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. எனினும் கச்சேரியை காண சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்தவர்கள் பனையூர் நோக்கி படையெடுத்தனர். ஆனால் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் போதிய முன் ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. பிளாட்டினம் டிக்கெட் இருக்கு, லாஸ்ட் 1.5 hours இங்கே நிற்கிறோம் என்ட்ரன்ஸில். ரொம்ப ரொம்ப மோசமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் நேற்று மாலை முதலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரத்துக்கு வரிசை கட்டி நின்றன. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் இசை கச்சேரியை காண வந்தவர்களுடன் சேர்ந்து பொதுமக்களும் பல மணி நேரம் வாகனங்களிலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தலைவா, 25,000 ரூபா டிக்கெட் வாங்கணும், 5 டிக்கெட், 5 பேரு. பார்க்கவே இல்லை. சோழிங்கநல்லூரில் போலீஸ் திருப்பி விட்டாங்க. சோழிங்கநல்லூரில் போலீஸ் திருப்பி விட்டு கோவளம் போயிட்டு திருப்பின்னு வந்து இப்போதான் 10:30 வரும். 6:30 அங்கே போயிட்டு 10:30 இப்போ தான் வரும். ஒன்றுமே பார்க்கல. 25,000 ரூபா காலி. இசை கச்சேரியை காண ஒவ்வொருவருக்கும் 2,000 ரூபாய், 5,000 ரூபாய், 10,000 ரூபாய் என அமர்வதற்கு ஏற்றாற்போல் கோல்டன், சில்வர், பிளாட்டினம் என இருக்கைகளை வகைப்படுத்தி கட்டணம் வசூலித்ததாகவும், ஆனால் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கைகளை திட்டமிட்டபடி ஒதுக்கீடு செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பண்ணிட்டு உள்ள போனா நிக்கவே முடியல.
உள்ளே அலோவே பண்ணல, எல்லாருமே மிக்ஸ்டாக ஆகிட்டாங்க. சில்வர்லேருந்து கோல்டுலேருந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் நின்றாங்களே. ரொம்ப நசுக்கிட்டு இருந்தாங்க, மூச்சு விடவே கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆகிட்டு இல்லை போனாங்க. ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரியை காண வந்த ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்துக்கு ஆளான நிலையில் இது தொடர்பாக பலர் சமூக வலைதளங்களில் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மறக்குமா நெஞ்சம், மறக்கவே மாட்டோம் மிஸ்டர் ரஹ்மான். பிளாட்டினம் டிக்கெட், இத்தனை வருஷம் ரஹ்மான் மேல வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டாரு. ரொம்ப கஷ்டத்தோட தான் இது கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் கஷ்டப்படுத்தாருங்க ரஹ்மான். இதனிடையே ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பாதுகாப்பு வாகனமும் சிக்கியது. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அக்கரை சிக்னல் அருகே ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் முதலமைச்சரின் வாகனமும் சிக்கியது. இதனால் முதலமைச்சர் சுமார் 15 நிமிடங்கள் தாமதமாக சென்றார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 7 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர்.